போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிக மார்க்குக்கும் நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பார்த்தினா முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறோம். யார் யாருக்கெல்லாம் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தேவை, என்னென்ன எக்ஸாமுக்கு என்ன மாதிரியான சர்டிஃபிகேட் தேவை. நிறைய பேர் வந்து நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன் சார், நான் வந்து 12th தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், காலேஜ் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கேன், 10th வரையும் தமிழ் மீடியம் படித்தேன், அதன் பிறகு 12th வந்து இங்கிலீஷ் மீடியம், காலேஜ் இங்கிலீஷ் மீடியம், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான். உங்ககிட்ட யாராவது பிஎஸ்டிஎம் பற்றி டவுட் கேட்குறாங்க அப்படின்னா அந்த வீடியோ தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம், முழுமையான தகவல் நம்ம பார்த்துடலாம். இதை பற்றினா அஃபிஷியல் அப்டேட் என்ன ரீசெண்டாக இருக்கோ அதுதான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பிஎஸ்டிஎம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம். நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்களா அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் தான் இது. டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 எக்ஸாம், விஓ எக்ஸாம், அதே போல் குரூப் 2 குரூப் 2 எக்ஸாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பு இடஒதுக்கீடு இருக்கும் சரிங்களா. நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணுவாங்க 20% பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு இருக்கும். ஸோ இதற்கான ஒரு சர்டிஃபிகேட்டும் இருக்கும். உங்ககிட்ட மார்க் ஷீட்டில் வந்து தமிழில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்ற தகவல் இல்லை அப்படின்னா தனியாக ஒரு சர்டிஃபிகேட் பிடிஎஃப்மாக இருக்கும், அதை பிரிண்ட் அவுட் போட்டு உங்கள் ஸ்கூல்லையோ இல்லை நீங்கள் படித்த காலேஜ்லேயோ வந்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டில் சைன் வாங்கணும் சரிங்களா. எந்த இயரில் படித்தீங்க, உங்களுக்கு நேம் இதெல்லாம் கொடுத்து வந்து அந்த தமிழ் வழி சான்றிதழ் நீங்கள் வாங்கணும். உங்கள் மார்க் ஷீட்லேயே இருந்தது அதற்கு சரியான ஆதாரம் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்குது அப்படின்னா தனியாக வாங்க தேவையில்ல, உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4 விஓ எக்ஸாமுக்கு 10th படிச்சிருந்தா போதும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், குரூப் 2 குரூப் 2க்கு டிகிரி படிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி என்ன எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கான பிஎஸ்டிஎம் வேணும். இப்போ குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10th நீங்கள் தமிழ் மீடியமில் படிச்சிங்களா அப்படின்றதுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தேவை சரிங்களா. ஸோ என்ன எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டிகிரி, உங்களுடைய யூஜி வந்து நீங்கள் தமிழ் வழியில் படித்ததுக்கான ஆதாரம் தேவை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 10th வழி நான் தமிழ் மீடியம் படித்தேன் சார், அதன் பிறகு இங்கிலீஷ் மீடியம் படித்தோம் அப்படின்னு கேட்குறீங்க. என்ன கல்வி தகுதியோ அது வழி நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் சரிங்களா. இப்போ ஒரு எக்ஸாமுக்கு வந்து 12th தான் குவாலிஃபிகேஷன், 12th வழி நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 10th நீங்கள் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும், 12th நீங்கள் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும், 10th வகுப்பு மற்றும் 12th வகுப்பை நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். இதே வந்து உங்களுக்கு யூஜி பட்டப்படிப்பு தான் கல்வி தகுதி கொடுக்குறாங்க அப்படின்னா 10th வகுப்பும் நீங்கள் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும், அதே போல் 12th வகுப்பும் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும், டிகிரியும் வந்து நீங்கள் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 2 குரூப் 2க்கு டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் 10th தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும், 12th தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும், அதே போல் டிகிரியும் நீங்கள் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும். இது எதற்காக அப்படின்னா அந்த 20% இடஒதுக்கீடு உங்களுக்கு தேவை அப்படின்னா. மற்றபடி உங்களுக்கு நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக எக்ஸாமுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுவுமே டவுட் கேட்குறீங்க சார், நான் எக்ஸாமுக்கே அப்ளை பண்ண முடியாது அப்படின்லாம். ஸோ அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு அந்த சிறப்பு இடஒதுக்கீடு தேவை அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்தால் அதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதே போல் ஒரு சில வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜி சரிங்களா, போஸ்ட் கிராஜுவேட் தான் உங்களுக்கு கல்வி தகுதியாக கொடுத்துருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் அப்படின்னா நீங்கள் 10th தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும், 12th தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும், யூஜியும் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும், பிஜியும் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து அந்த லெவல் சரிங்களா, 10th, 12th, UG, PG. இது இல்லாமல் டிப்ளமோ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கல்வி தகுதியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டிப்ளமோவும் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும், எஸ்எஸ்எல்சியும் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும், அதே போல் டிப்ளமோவும் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும் சரிங்களா. டிப்ளமோ கல்வி தகுதியாக இருக்கும் பட்சத்தில் 12th அப்புறம் நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன் சார் அப்படின்னாலையும் நீங்கள் 10th வந்து தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும், 12th தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும், அதன் பிறகு டிப்ளமோ பண்ணியிருந்தாலும் அந்த டிப்ளமோ தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும். ஸோ என்ன ஆர்டரில் நீங்கள் படிச்சிருந்தாலும் டிப்ளமோ நீங்கள் பண்ணிருக்கீங்க, 10th அப்புறம் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை 12th அப்புறம் பண்ணாலும் சரி அதை நீங்கள் தமிழ் வழியில் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. மேல்நிலை வகுப்புக்கு பிறகு படித்திருப்பின் ஹெச்எஸ்சிக்கு அப்புறம் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பள்ளி இறுதி வகுப்பு எஸ்எஸ்எல்சி, அதே போல் ஹெச்எஸ்சி, அதே போல் டிப்ளமோ இதெல்லாம் தமிழ் மீடியமில் நீங்கள் படிச்சிருக்கணும். இது டிப்ளமோ பற்றிய உங்களுடைய சந்தேகத்துக்கான தெளிவான ஒரு பதில். நான் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கேன் ஆனால் அதற்கான சர்டிஃபிகேட் எங்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கரெக்டான சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 12th தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், 12th ஒரு எக்ஸாம் வருது, இல்லை 10th நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், 10th ஒரு எக்ஸாம் வருது, எங்கிட்ட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. அப்லோட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கான அந்த 20% இடஒதுக்கீடு வரும், இல்லை அப்படின்னா அந்த இடஒதுக்கீடு உங்களுக்கு இருக்காது, எக்ஸாம்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ பிஎஸ்டிஎம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதற்கான சரியான ஆதாரம் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ஸை நான் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஸ்க்ரீனில் இருக்கு இல்லையா இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழ், உங்களுடைய நேம், அதே போல் எந்த ஸ்கூலில் படித்தீங்க, எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரலையும், எந்த இயர், அதே போல் இடம், நாள், கல்வி நிறுவனத்தின் அலுவலக முத்திரை, முதல்வர் அல்லது தலைமை ஆசிரியர் அவங்ககிட்ட நீங்கள் சைன் வாங்கணும் சரிங்களா. இதே வந்து டிகிரிக்கான தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட வேணும் அப்படின்னா நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்கான
ஃபார்மேட் இதுதான் சரிங்களா. ஸோ இந்த ஃபார்மேட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட்கான பிடிஎஃப் இந்த வீடியோ கீழே நான் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேர்வர்கள் வெவ்வேறு படிப்பினை வெவ்வேறு கல்வி நெருங்களில் படித்திருப்பின் அதற்கேற்றவாறு ஒவ்வொரு படிப்பினையும் படித்து முடித்த கல்வி நிறுவனங்களிலிருந்து தனித்தனியாக சான்றிதழை பெற வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டென்த் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, அதன் பிறகு வேறு ஒரு ஸ்கூலில் போயிட்டு டுவெல்த் வரையும் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதன் பிறகு வேறு ஒரு காலேஜ் சரிங்களா. ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரே இன்ஸ்டியூஷனில் படிப்பாங்க, நிறைய பேர் வெவ்வேறு மாவட்டங்களில் போயிட்டு படிச்சிருப்பாங்க. ஸோ எங்கே படிச்சிங்களோ அங்கே வந்து நீங்கள் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கணும் சரிங்களா. எங்கே படிச்சிங்களோ அங்கே தான் வாங்கணும், கண்டிப்பாக இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் கண்டிப்பாக வாங்கி ஆகணுமா சார் அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுடைய மார்க்ஷீட்டில் தமிழ் மீடியமில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்ற ஆதாரம் உங்கள் மார்க்ஷீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது வாங்க தேவையில்லை, பட் பெட்டர் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு சரிங்களா. ஸோ அது இருந்தாலும் பரவாயில்ல, இது வாங்கி வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். தமிழ் மீடியம் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் கண்டிப்பாக தேவை. உங்ககிட்ட மார்க்ஷீட்டில் தமிழ் மீடியம் அப்படின்னு மென்ஷன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் தமிழ் வழியில் படித்ததுக்கான சான்றிதழை வாங்கிக்கோங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2 அதே போல் குரூப் 4 எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கு அப்படின்னா அதிகமாக வந்து யூனிட் 8 அதே போல் சோசியல் சயின்ஸில் 5 புக்ஸ், சயின்ஸில் 3 புக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 10 புக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் மீடியமில் 8 புக்ஸ் இருக்குது, தமிழ் மீடியமில் 10 புக்ஸ் இருக்குது. யூனிட் 8 வந்து தமிழ் மீடியமில் மட்டும்தான் இருக்குது சரிங்களா. விருப்பம் இருக்கிறவங்க athiyamanteam.com வெப்சைட் போய்ட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளைத்தவம் ஆற்றலைவர். நன்றி, வணக்கம்.